రామార్జదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాచార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుక్మం వ్యామోహతస్తదితరాణి తృణాయమేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యశరఃకులవతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంఘ్రియుగలం ప్రణమామి మూర్ధ్నా భూతం శరస్సంహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిధారకులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణుపరకారయతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వాస్తదంతి శఠోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువళిదినాడెండ్రుం తెంకురుహూరెండ్రుం మరువినియ వన్పొరుణలెండ్రుం அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாமுடையப்பட்டு ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் தீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான் திகழும் தோழி முதலரங்கர் வன்புகழ் மேல் ஆண்ட தமிழ் மரகளாயிரமும் ஈண்ட முகழ்த்தாய் சடகோபன் முயம்பால் வளர்த்த இலத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிறையும் மெய்யா முயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாய் தொக்கீரும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர் கோன் யாழின்சை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்தீராடீந்து தத்வேரித ஸ்ரீவத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூரியுக்த சாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்தர குணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தே சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் சடாபிநாமானம் அஹம் ப்ரபத்யே. எம்பெருமானை அனுபவிக்கும் பிரகாரங்களிலே அர்ச்சாவதார அனுபவமும் விபவாவதார அனுபவமும் ரெண்டுமே ஆச்சரியமானது. ஆழ்வாருடைய சீசுக்திகளை எடுத்து பார்த்தோமானால் இந்த ரெண்டு அனுபவத்துக்கும் இடையே போட்டி மாதிரி இருக்கும். அதாவது நம்மாழ்வாருடைய அனுபவத்திலே அர்ச்சாவதார அனுபவம் சிறந்ததா விபவாவதார அனுபவம் சிறந்ததா அப்படின்னு நாம வாக்குவாதமே நடத்தலாம், பட்டிமன்றமே நடத்தலாம். அதே போல எந்த ஆழ்வார் எடுத்தாலும், திருமங்கை ஆழ்வார் ஆனாலும் குலசேகர ஆழ்வார் ஆனாலும், இவர்களுடைய அவதாரங்களிலே அதாவது இவர்களுடைய அனுபவங்களிலே இந்த அவதார அனுபவங்கள் ஒன்று கொண்டு போட்டு போட்டு இருக்கும்படியாக ஆச்சரியமாக இருப்பதை நாம் தெரிவிக்கிறோம். அந்த மாதிரியாக ஐந்தாம் பத்திலே பல அர்ச்சாவதார அனுபவங்களை பார்த்தோம். ஆனால் கடைசியிலே விபவாவதார அனுபவம் மிக சிறப்பாக இருப்பதையும் இப்பொழுது நாம் பிறந்தவாரும் என்கிற திருவாய்மொழியிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் கை செய்து அப்படின்னு ஆழ்வார் ஆரம்பித்து இந்த விபவாவதாரத்தை சுருக்கமாக சொல்றேன்னு சொல்லணும். அதாவது கிருஷ்ணாவதாரத்தை சுருக்கமாக சொல்லக்கூடிய பாட்டு கிருஷ்ணன் பிறந்த மாயம். பிறந்த வாரும்னா பிறந்தவாரும் சொல்லச்சியே எத்தனையோ விஷயங்கள் மொத்தம் அடங்கியிருக்கு அதுல. ஒரு பதம்தான் ஆனால் கூட எம்பெருமான் பிறந்தான் சொல்லச்சே அதை பத்தி எத்தனையோ சாஸ்திரங்கள் நிறைய இருக்கு. எம்பெருமான் எப்படி பிறந்தான் அப்படின்னா வேதம் சொல்றது அவன் பிறப்பில்லாதவன் பிறந்தான் அப்படின்னு சொல்றது. புராணம் சொல்றது அஜோபி சன்னு அவ்யாத்மா, அவன் அஜகா பிறப்பில்லாதவன்
ஆனா கூட தன்னுடைய சுபாவத்தை விடாமல் அவன் வந்து பிறந்தான் அப்படின்னு சொல்றது. இதிகாசங்கள் இதெல்லாம் எப்பெருமான் பிறந்தான்னு சொல்லும் போது அதை ரொம்ப ஜாக்கிரதையா சொல்லணும். என்ன சாதாரணமா எல்லாருக்கும் இருக்க மாதிரி பிறந்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆத்துல குழந்தை பிறந்தது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா தமற்புதம் பாலகம் ஒம்புஜே க்ஷணம் அப்படின்னு ஆரம்பிச்சு கிருஷ்ணாவதாரத்தை வசுதேவர் அனுபவித்தான்னு சொல்லும் போது விரோசமானம் வசுதேவ ஈக்ஷதா சொல்லும்போது வசுதேவர் சேவித்தார், கண்களாலே சேவித்தார். ஆவிர் பூதம் மகாத்மனாங்கிறார் பாகவதத்துல, ஆவிர் பாவம் பண்ணார் அப்படிங்கிற பிறந்தானே சொல்ல மாட்டேங்கிறார். ஆனால் அப்படி இல்லாம இருக்கச்ச ஒரு பக்கம் பார்த்தா எம்பெருமானுடைய அந்த ஆவிர் பாவத்தினுடைய பெருமையும் தான் சொல்லணும். கிருஷ்ணாவதாரமோ ராமாவதாரமோ பிறந்தான்னு சொல்லக்கூடாது. தூணிலிருந்து எப்படி நிசிம்மன் ஆவிர் பாவம் பண்ணானோ அப்படிதான் தேவகியனுடைய திருவயிற்றில் இருந்தோ இல்லை யசோதையனுடைய கௌசல்யனுடைய திருவயிற்றில் இருந்தோ கிருஷ்ணன் ஆவிர் பாவம் தான் பண்ணியிருக்கான், பிறந்தான்னு சொல்ல முடியாது. ஆனா பிறந்தான் சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா சதச்ச துவாதசே மாசின்னு பார்த்தோம், 12 மாச காலம் அந்த திருவயிற்றில் இருந்திருக்கான் கௌசல்யக்கு. இது மாதிரி தேவகியனுடைய திருவயிற்றிலே இருந்திருக்கான். அதாவது அவர்களுக்கு அந்த குழந்தை பிறப்பினுடைய ரசத்தை அவர்களுக்கு பூர்த்தியாக கொடுத்துருக்கார். அந்த தாய்மார்களுக்கு, அந்த தெய்வ தார்மார்களுக்கு ஒருத்தி அப்படின்னு சொல்றார் ஆண்டார். ஒருத்தி மகனாய் பிறந்து, ஏன்னா அவள் ஒருத்தி தான், அந்த பாக்கியம் வேற யாருக்கும் கிடையாதுங்கிற தாற்பயத்திலே உலகத்திலேயே ஒருத்தி என்று சொன்னால் தேவகி ஒருத்தி தான் அப்படிங்கிறதாக ஒருத்தி என்பதாக சொல்லுகிறார். ஆக இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எம்பெருமானே நீ ஏன் வந்து பிறக்கணும், கர்ம பூமியில நாங்கள் தானே வந்து பிறக்கணும் கர்மாதீனமாக, நீ உன்னுடைய தேஜஸ் என்ன, தேவர்கள்லாம் கூட பூமியில கால் வைப்பதில்லை, ஆனால் சீவையுண்ட லோகத்தில் இருக்கக்கூடியவன் அங்கே ஆனந்தமாக பரம ஆனந்த நிலையத்திலே இருக்கக்கூடியவன், நீ வந்து எங்களை மாதிரி பிறந்து அல்லல்பட வேணுமா, நீ எங்களுக்காக இப்படி அல்லைப்படுகிறாயே, உயிரளிப்பால் என்னென்ன யோனியமாய் பிறந்தாள் இல்லையோர் தெரிவா அப்படின்னு திருமேசியாவார் சொல்றார். எங்களுக்கு உயிரளிப்பான், எங்களுக்கு எங்க சத்தையை கொடுப்பதற்காக ஜீவாத்மாவுக்கு அவர் ஜீவாத்மாவுடைய ஒரு சத்தா. அதாவது என்ன கேட்டானா இந்த சரீரம் இருக்கும் என்ன அப்படிங்கிறதுனா அதான் அனுபவிச்சுட்டு இருக்கான், சரீரங்கள் அதுக்காக இருக்கு, அது ஒரு அனுபவ ஸ்தானம் அது. ஆனால் இந்திரியங்கள் வழியாக எதை அனுபவிக்கணும் அதை தான் அனுபவிச்சுட்டு இருக்கான். ஜீவாத்மாவுக்கு சத்தை என்னன்னு கேட்டா இந்த அனுபவங்கிறது ஜீவாத்மாவுக்கு சத்தை இல்லை இல்ல என்ன அப்படின்னு கேட்டா பகவத் ஞானம். உண்மையில ஆத்மாவுக்கு ஞானங்கிறது தனி பெருமையில் ஞானம், பகவத் ஞானம் வரணும் நமக்கு, அந்த பிறப்பு நமக்கு கிடைப்பணுங்கிறதுக்காக உயிரளிப்பால் என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய், நீ எத்தனை அவதாரம் நீ இருந்த எடுத்த எங்களை ரட்சிப்பதற்காக என்பதாக ஆழ்வார் சொல்றார். அந்த மாதிரி ரீதியில பகவான் அத்தனையும் பிறக்கிறது முழுக்க நம்மளுடைய பிறப்பை தடுப்பதற்காக, நமக்கு இனி பிறப்பு இல்லை அப்படின்னு பண்ணுவதற்காக அவன் பிறப்பு எடுக்கிறான் அப்படின்னு ஜெயாசிரத்தில் சுவாமி தேசியம் சாதிக்கிறேன். நீ எப்போ பிறந்துட்டேயோ இன்னும் எங்களுக்கு பிறப்பு கிடையாது, எங்களுடைய அத்தனை நீங்க யாரும் ஒன்றும் பிறக்க வேண்டாம், இல்லை உங்களுக்கு பதிலாக நானே பிறந்துகிறேன் என்று சொல்ற மாதிரி லோகத்தில் இந்த மாதிரி வழக்கு பார்த்துருக்கோம் இல்லையா, நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம் இல்லை நீங்கள் நல்லா நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றா இல்லையா. அந்த மாதிரி பகவான் நம்ம கிட்ட சொல்றாரா, இனிமேல் நீங்க யாரும் பிறக்க வேண்டாம், உங்களுக்கு பதிலாக நான் பிறந்திருக்கேன், இதுதான் போகும்போது எல்லாரும் சீவேந்திர போய் சேரும்போது என்று பகவான் சொல்லுகிற மாதிரி பகவானுடைய பிறப்பெல்லாம் இருக்கான். அப்போ அந்த மாதிரி பகவான் வந்து பிறந்தவாரும். இன்னொரு பக்கம் பார்த்தா கிருஷ்ணாவதாரத்தில் என்ன ஆச்சரியமாக சத்தியவிரதனாக 8வது குழந்தை பிறப்பேன்னு சொல்லி அந்த கம்சன் எத்தனை படாதபாடு படுத்தின போதும் அந்த ராத்திரியில கம்சன் கண்ணில மண்ணை தூவி அந்த ராத்திரியில பகவான் பிறந்து அங்கிருந்து அதே ராத்திரியிலே கிளம்பி ஆயர்பாதிக்கு போய் வளர்கிறான் இல்லையா. அப்போ அந்த மாயத்தை எத்தனை காலம் வேணா சொல்லியிருக்கலாமே, அதனால பிறந்த வாழும் அப்படின்னா நீ பிறந்த பிரகாரம் அப்படின்னு இது எல்லாத்தையும் சேர்த்து அனுசந்தானம் பண்ற. அதே மாதிரிதான் வளர்ந்த வாழும் அப்படின்னு சொல்லும் போதும் எம்பெருமான் வளர்ந்த பிரகாரம்னா அந்த கம்சனுக்கு பயந்து வளர்ந்தா போலே அங்கு போய் வளர்ந்த பிரகாரம் என்ன, கம்சன் பூத்தனாதிகளை அனுப்ப அவர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணி கொண்டு வளர்ந்த பிரகாரம் என்ன, அது மாத்திரம் இல்லாம நாங்கள் ஆயர்வாதியிலே இருக்கக்கூடிய ஆயர்களுக்கெல்லாம் பரம அனுகிரகம் பண்ணி கொண்டு வளர்ந்த பிரகாரம் என்ன, இதெல்லாம் மொத்தத்தையும் சொல்லணும். இதெல்லாம் ஒன்னு ஒன்னையும் சொல்லி மாறாது. ஆழ்வாரே பிறந்தவாருன்னு சொல்லிட்டு மோகிச்சு 6 மாசம் இருந்தார்,
அதனால அந்த மாதிரியான ஒரு விசேஷமான அனுபவத்தை நமக்கு ஆழ்வார் கொடுப்பதற்காக இங்கே சாதிக்கிறார். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் அப்படின்னு கிருஷ்ணாவதாரம் குருக்கோபத்தில் இறந்தனோடு புக்கு என தாவியை வந்து உருக்கி ஒழுகின்றார். தாவியை உருக்குறதும் ஆத்மாவை உருக்கு, ஆத்மா என்ன உருக்கக்கூடிய பதார்த்தமான ஆனா நீரா அப்படின்னு ஆழ்வார் சொன்னார் இல்லையா, நீராய் அலைந்து கடையை உருக்குகின்ற நெடுமாலே அப்படின்னு. சூரியன் தான் வச்சுக்கோங்க, சூரியன் முன்னாடி பனிக்கட்டி வச்சா உருகும், பாறாங்கல் உருகுமா? சூரியன் முன்னாடி பனிக்கட்டி தானே உருகும், பாறாங்கல் உருகாது. அதனால பாறாங்கல் மாதிரி இருக்கக்கூடிய நம்மளையும் உருக்கக்கூடியவன் என்பதுவோம். சாதாரண நம்ம கண்ணு மாதிரி தான் இருக்கும், போனோம் பெருமாள் சேவிக்கிறோம் அப்படின்னா போனோம் பெருமாள் சேவிக்கிறோம் திரும்பி வரும். இந்த கல்ல ஏதாவது இருக்கா, ஏதாவது மாற்றம் இருக்கா, ஏதாவது உருக்கம் இருக்கா? இல்ல திருவாரூரில் கேட்கிறோம் அப்படின்னாலோ, இல்ல பாராயணம் பண்றோம் அப்படின்னாலோ ஏதாவது மாற்றம் இருக்கா? அப்படியேதான் இருக்கு. ஆனால் எந்திரமான் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டான்னா, தன்னுடைய இந்த ஆச்சரியமான சேஷ்டிதங்கள்னாலே நம்மையும் உருக்குகிறார். வெறும் உபனிஷத்துல சொல்லியிருக்கிற மாதிரியாக எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் அநேகம் இருக்கு உபனிஷத்துல. ஆனா அதெல்லாம் நம்மை உருக்குவதற்கு போறல, அந்த கல்யாண குணங்கள்ல உருகி நிற்பர்கள் மகரிஷிகள் எல்லாம் இருக்கட்டும், ஆனா நமக்கு அதெல்லாம் போராதுன்னு பகவான் பார்த்தாங்க. இவர்கள் மனசையும் உருக வைக்கணும்னா பல திவ்ய லீலைகள்லாம் செய்யணும், உயர்ந்ததான கல்யாண அனுபவங்களை எல்லாம் காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே எம்பெருமான் அவதாரம் எடுத்தார். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும், ஒரு நிருசிம்ம அவதாரமோ வாமனா அவதாரமோ ராமா அவதாரமோ கிருஷ்ணா அவதாரமோ இல்லை அப்படின்னா அப்ப நம்ம மனசு உருகுமா? யாருக்கு உருகும், எப்படி உருகும்? உபநிடத்தில் சொல்லுகிறத பார்த்து நம்ம மனசு உருகுமா? பகவானுடைய சுரூபத்தை கேட்டு இல்ல கோயில் இருக்க பெருமானை பார்த்துதான் நம்ம மனசு உருகுமா? நம்ம மனசையும் உருக வைக்கிறவன் கண்ணன் தான், சிசிம்மன் தான், ராமன் தான். அவருடைய அவதாரத்தை கேட்கும் போதெல்லாம் நம்ம மனசு அப்படியே இந்த பாறாங்கல் கூட உருகுமா அப்படின்னா, பாறாங்கல்லையும் உருக வைப்பவன் சூரியனால் முடியாது, அதாவது எந்திரவானால முடியுங்கிறதுக்கு சாட்சி தான் நம்ம மனசையும் உருக வைக்கிறான் அப்படிங்கிறது. அதனால எனது ஆவியை உருக்கி அப்படின்னா திரவ திரவியமாக உருக்கி அப்படிங்கிறார். ஆவியை அப்படியே ஐச்சூடுகிற மாதிரி உருக்குகிறார், உண்கின்ற இதை அப்படியே உருங்கிறான், உருக்கி பகவானை அனுபவிக்கிறான். அந்த மாதிரி நாம் அனுபவிப்பதை பார்த்து பகவான் நம்மை அனுபவிக்கிறாரும் நம்மை உருக்குகிறார். இச்சிறந்த வான்சுடரே அப்படின்னு இச்சிறந்த ஒரு பலர் இல்லை, அதுக்கு அழகா சாட்சாத் வியாக்கியானம் சொல்லுங்க. இந்த அர்த்தம் இந்த நேர பாக்குற மாதிரி, அதாவது பூத காலமாய் இருக்க செய்தேயும் இவருக்கு இது சமகாலமாய் கண்ணுக்கு விஷயமானா போலே தோற்றுகையாளே இச்சிறந்தவான் சுடரே என்கிறார். என்னைக்கோ நடந்த கதையெல்லாம் சொல்ல போறார், ஆனால் ஆழ்வார் இந்த 11 பாசுரத்தில் அனுபவிக்கும் போது இன்னைக்கு நேர பாக்குற மாதிரி சொல்ல போறார். மொத்தத்தையும் அப்படி அனுபவிக்கிறார் ஆழ்வார். கிருஷ்ணாவதாரத்துல என்னைக்கோ நடந்த கதையை வளர்ந்த கதையை சொல்லல, பகவானை நீ பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் நினைக்கும் போது இன்னைக்கு நேரம் நடக்கிற மாதிரி இருக்கு. அதனால இச்சிறந்த வாழ்சுடரே அப்படின்னு நேரம் நடக்கிற மாதிரி சொல்ற, உன்னை என்று போல் சேருவதுவே அப்படிப்பட்ட பகவானையும் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறேனே, நான் எப்போது உன்னை சேரப்போகிறேன்? ஏனென்றால் உருகி நிற்கும் போது எப்படி உன்னை அனுபவிக்க முடியும்ங்கிற நிலையிலே இந்த பாசுரங்கள். இல்ல பிறந்தவாருங்கிறது ஆச்சரியமான விஷயம், வளர்ந்தவாருங்கிறது அதை விட ஆச்சரியமான விஷயம். அந்த வளர்ந்தவாரும் அப்படிங்கிறதுக்கு வியாக்கியானமாக அடுத்த ரெண்டு பாசுரங்கள் இருக்கின்றன. எம்பெருமான் எப்படி வளர்ந்தான் அப்படிங்கிறத பத்தி கிருஷ்ணாவதாரத்திலே வளர்ந்த மாயம், பிறந்த மாயம், வளர்ந்த மாயம், அது வரை சொல்ற பிறந்த மாயா அப்படின்னா ஒரு பாசுரத்தை சொல்ற மாதிரி மாயனாக பிறந்தவர், மாயன் அப்படி பிறக்கும் போதே மாயன் அப்படி இருந்தவர், நம் அற்புதம் பாலகம் அப்படின்னு பிறக்கும் போதுதான் சொல்ற, அதுக்கப்புறம் பண்ண மாயம் இருக்கட்டும், ஆனால் பிறந்ததே மாயம், வளர்ந்ததே மாயம், அது பிறந்த மாயம் இருக்கட்டும். அதில் ஆழ்வார் ஆறு மாசம் மோகிச்சுட்டார். இது வளர்ந்த மாயத்தை பத்தி சொல்ல போற, அதுக்கு ரெண்டு பாட்டு, அதாவது இந்த திருவாய்மையில இரண்டாவது பாசுரமும் மூணாவது பாசுரம், இரண்டாவது பாசுரம் பார்க்கலாம். வதுவை வார்த்தையில் ஏறு வாய்ந்ததும் மாயமாவினை வாய்ப்பிழந்ததும் மதுமை வார்குரலால் உறவை பிணைந்த புதகும் அது இது உது என்னலா வந்த என்னை உன் செய்கை நெய்விக்கும் முதுமைய முதல்வா உன்னை என்று தலை செய்வனே.
கிருஷ்ணாவதாரத்திலே செய்த ஆச்சரியமான லீலைகள் கடந்த போது ஆச்சரியமான லீலைகள். முதல் லீலை ஒரு விவாகம் என்ற ஒரு பிரஸ்தாவம் என்று ஒரு பேச்சு கேட்ட உடனேயே உடனேயே வேகமாக சென்று ஏழு எருதுகளை அடக்கினவன், மேல் விழுந்து கொன்றவன் என்கிறவன். அடுத்த ஆச்சரியம், மாய ரூபத்திலே ஆச்சரிய ரூபத்திலே ஒரு குதிரையாக வடிவெடுத்து வந்த கேசி என்கிற அரக்கனுடைய வாயை தன் கையாலேயே பிளந்தவன் என்கிறவன். மூணாவது ஆச்சரியம், அவன் வளர்ந்த போது எம்பெருமான் செய்த மூணாவது ஆச்சரியம், தேன் தெரியக்கூடிய புட்பங்களை தலையில் சூட்டி கொண்டிருக்கிற ஆயர்குல பெண்கள், அந்த பெண்களோடு திருக்குறவை போட்டு அதாவது ராசக்கிரீடை செய்த ஒரு ஆச்சரியம். இந்த மாதிரி அது இது உது நான் எந்த ஆச்சரியத்தை சொல்வேன், ஆயிரக்கணக்கில் இருக்கு. அந்த ஆச்சரியம், இந்த ஆச்சரியம், இந்த ஆச்சரியம், எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவை என்னை உன் செய்கை எல்லாம் நைவிக்கும். என்னை அப்படியே நீ செய்கிற ஆச்சரிய லீலைகள் எல்லாம் என்னை அப்படியே சீனமாக்கும், என்னை அப்படியே உருக பண்ணும். ஆஹா, அப்படி இருக்கக்கூடிய முதுமைய முதல்வா ஆதி காலத்திலே அதாவது பிரளய காலத்திலே இந்த ஜீவர்களை எல்லாம் தான் அழித்து தான் ரட்சித்து தான் சிருஷ்டித்து இருக்கக்கூடிய எம்பெருமானே, உன்னை என்று தனி செய்வேனும், உன்னை என்று கிட்ட கடவேனும் என்பதாக இந்த பாசுரத்துக்கு தாத்பரியம். இங்கே எம்பெருமான் திருவாற்பாடியிலே வளர்ந்த சமயத்திலே அவன் செய்த பல லீலைகள்ல மூணு முக்கிய லீலைகளை எடுத்து சாதிக்கிறார். அங்கே மதுரையிலே பிறந்த எம்பெருமான் கோகுலத்திலும் சென்று அங்கேயே வளர்ந்தான்றது நமக்கு தெரியும், இதான் வளர்ந்த கதை. பிறகு பிரதிஷ்டிதமாக மறுபடியும் அங்க மதுரைக்கு போயிட்டு கம்பனை கொண்டு பிறகு துவாரகையிலே பிரதிஷ்டை பண்ணி அங்கே இருந்திருந்தான். அதனால கிருஷ்ணனுடைய லீலைனா பிறந்த லீலை ஒண்ணு, அப்புறம் ஆய்ப்பாடியிலே வளர்ந்த லீலை ஒண்ணு, அப்புறம் மதுரா லீலான்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் துவாரகா லீலா அப்படின்னு ஒண்ணு, எல்லாத்துக்கும் மேல மகாபாரத லீலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, தனியெல்லாம் இருக்கு. இதுல வளர்ந்த லீலைங்கிறது அநேகம், ஒன்று ரெண்டு கிடையாது, அவனீதிலேயே எக்கச்சக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தாலே ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீ விஷ்ணு புராணங்களை பார்த்தாலே ஏகப்பட்ட லீலைகள் இருக்கு. லீலைகள்ல எது முன்னாடி எது பின்னாடியும் கண்டுபிடிக்கிறதே கூட கஷ்டம், நமக்கு புரிஞ்சு மனசுல வச்சுக்கிறது கஷ்டம். அத்தனை லீலைகள் இருக்காருமே ஒரு அஞ்சாறு இருந்தா வரிசையா சொல்லலாம், ஏகப்பட்ட லீலைகள். அதனால முக்கியமான மூணு ஆழ்வார் சாதிக்கிறார். ஒண்ணு, வதுவை வார்த்தையில் ஏறுபாடுவதும், வதுவைனா விவாகம் நடத்தும், விவாகங்கிற பேச்சில உடனே போய் ஏறுகளிலே பாழ்ந்தான், அதாவது நப்பின்னை பிராட்டியோடு விவாகம் பண்ணலாம் அப்படின்னு கிருஷ்ணனுக்கு தெரியும். எல்லாருக்குமே அது ஏன்னா கிருஷ்ணனுடைய முறைப்பெண்ணாக இருந்தவர், கிருஷ்ணனுடைய மாமன் பெண்ணாக இருந்தவர் நப்பின்னை பிராட்டியார். விவாகம் அப்படின்னு பிரஸ்தாபம் வந்தாலே அந்த நப்பின்னை பிராட்டியினுடைய தகப்பனார் கும்பன் பெயர் வேறு ஏழு காளைகளை யார் அடக்குகிறானோ அவனுக்கு தான் விவாகம், அவனுக்கு தான் என் பெண்ணை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்க. உடனே இந்த வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே இந்த விவாகம்னா ஏழு காலை, உடனே பகவான் போய் ஏழு காலைகளை அடக்க ஆரம்பிச்சுட்டான். அப்படியா நான் போய் அடுத்த வருஷம் வரேன் அப்படின்னும், ஏழு காலைகளாக கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன் அப்படின்னும், அதெல்லாம் முதல்ல அந்த ஏழு காலைகளை பார்க்கட்டும் என்னவா இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம மேற்கொண்டு முடிவு எடுக்கலாம், விவாகம் பண்ணிக்கலாமா வேணாமா அப்படின்னு முடிவு எடுக்கலாம் அப்படின்னும். இதெல்லாம் எதுவுமே இல்லை, அது இந்த ஏழு கால்களை அடக்குவதற்கு விவாகம் அப்படின்னு ஒரு சாக்கு கிடைச்சதா, இல்ல நப்பினை பிராட்டியை விவாகம் பண்ணுவதற்கு ஏழு காலைகளை அடக்குதல் அப்படின்னு ஒரு சாக்கு கிடைச்சதா, என்னன்னு தெரியல. இதுல ரெண்டும் இருக்கு, இதுல உண்மையில ஏன்னு கேட்டா நப்பினை பிராட்டி விவாகம் பண்ணிப்பது பகவானுக்கு ஒரு இருக்கு, அதுக்கு இந்த காளைகள்ங்கிற சாக்கு கிடைச்சிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தாங்கன்னா இதெல்லாம் அசுர ஆவேசம் இருக்கக்கூடிய காளைகள், அதாவது சாதாரண காளை கிடையாது, அசுரர்களே அது பிறந்துட்டான் சொல்லுவாங்க, அந்த அளவு இருக்கக்கூடிய காளைகள். ஆனா இந்த காளைகளை அடைக்கிறதுக்கு என்ன வருது பார்த்தா விவாகம்னு பேச்சு ஒரு சாக்கு வச்சுன்னு போனான்னு சொல்லுவான். இதுவானாலும் பொதுவை வார்த்தையுன்னு அழகா சொல்ற விவாக பிரசங்கத்திலே ஏறுகளிலே குறைந்தபடியும் அப்படின்னு பிள்ளான் சொல்ற. எருதுகள் ஏழையும் நிரசித்தாக்கு இவனை கொடுக்க கடவோம் என்று விவாக வார்த்தை பிறந்த அளவிலே விதவங்களை மேலே விழுந்து கொன்றதும்
இந்த ஆச்சரியங்களை காணப்பெற்றேன் என்று வித்தைய சோக கர்ப்பமாய் சொல்லுகிறபடி ஆழ்வார் சொல்லும் போதெல்லாம் இப்படி ஒரு ஆச்சரியம் இருக்கு, இதை பார்க்கிற பாக்கியம் எனக்கு இல்லையே அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தா ஆச்சரியம், இன்னொரு பக்கம் பார்த்தா சோகம். எம்பெருமானை சேவிக்கலையே சேவிக்கலையே, நான் என்று கோல் தேர்வது என்று தலைப்பேனோ என்னைக்கு பார்க்க போயிடணும் அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தா கஷ்டம் இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா என்ன ஆச்சரியம் அப்படின்னு தோன்றுறது. பெரிய ஆச்சரியமான வைபவத்துல நாம கலந்துக்கலாம் வச்சுக்கோங்க, அப்போ ஆச்சரியத்தை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும், கலந்துக்கலையே கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரியாக ஆழ்வார் திருக்கான் வறுமை வார்த்தையுள் ஏறு பாய்ந்ததும் மாயமாவினை வாய்ப்பிழந்ததும், அது குதிரை ஒண்ணு ஒண்ணுது மாயம் ஆச்சரியம், அதாவது ஏமாத்துகிற குதிரை பார்க்கறதுக்கு வெறும் குதிரை மாதிரி இருக்கு ஆனால் வஞ்சகமாக அந்த குதிரை அப்படின்னு நான் எல்லாம் சாதிக்கிறேன், ஏமாற்றுவதற்காக அந்த குதிரை அதுவே வாயை பிளந்த முடியும் அப்படிங்கிற அந்த குதிரை வாயை திறந்துன்னு வந்தது, அதனால வாயை பிளந்துட்டான். சொல்லதான வேற என்ன இருக்கு, இன்னொன்னு எப்படி சம்பாரம் பண்ணணும்னு பெருமாள் பார்த்துட்டு இருக்கான், யாரை எப்படி சம்பாரம் பண்றது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். இதுல அவளே நேர கிருஷ்ணன் இருக்கிற இடத்துக்கு தேடி வரான், பகவானே துஷ்ட நிக்கிரகம் பண்றதுக்காக தான் அவதாரம் பண்ணியிருக்கான், இருந்தா கூட இந்த வம்பன் தான் வேண்டாம் அங்க இருந்து ஆயுர்வாடிக்கு வந்தாச்சு, வந்த இடத்துல பூசனால இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் வரா, யாரை எப்படி சம்பாரம் பண்ணணும்னு பகவானுக்கு சிந்தையே கொடுக்காதபடி அவளே அந்த பிரச்சனை எல்லாம் கொடுக்கற, பூத்தனாதான் இருக்கட்டும் எப்படி சம்பாரம் பண்றான்னு அவளே வந்து பால் கொடுக்கறா, உடனே அந்த பாலை கடிச்சே அவளை கொள்றான். அந்த மாதிரி இந்த கேசின்னு ஒரு அரசன் கொடுத்தான், கேசி துக்கம் சப்ரிஹிதான்னு ஆரம்பிச்சு பாகவதத்தில் வரும். இவன் வந்ததே ஒரு பெரிய வேடிக்கை, அதாவது என்ன கேட்டா கம்சன் என்ன பண்ணான், கிருஷ்ணனை சம்பாரம் பண்றதுக்காக பல பேரை அனுப்பிச்சான், பூத்தனா அதுக்கப்புறம் சகராசரன் அதுக்கப்புறம் திருநாவரசன் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒத்து ஒத்தரா நிறைய பேர் வரா, பிரகபாசுரன் அரிஷாசுரன் வேணுபாசுரன் அப்படின்னு பல அசுரர்கள் ஒத்து ஒத்து ஒவ்வொரு ரூபத்துல வரா, எல்லாத்தையும் பகவான் வந்து சொல்றார் இது தெரிஞ்ச கதை. அதுக்கப்புறம் கமிஷன் பார்த்தா இதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுன்னு புரிஞ்சு போச்சு. இதுக்கு அதுல நார்களும் வந்து சொன்னார், ஏண்டா இந்த மாதிரி அவஸ்தப்பட்டு இருக்கார், கிருஷ்ணன் உன்னை கொள்ள வந்தவன் அவதாரம் பண்ணவன் அவன்தான் அப்படின்னு விஷயத்தையும் உடைச்சிட்டான். அதில் கமிஷனுக்கு விஷயமும் தெரிஞ்சு போச்சு, இத்தனை நாள் வந்து இவனா இருக்கவும் இவனா இருக்கலாமோ இல்ல வேற யாராவது இருக்கலாமோ சந்தேகங்கள்லாம் இருக்கு, அந்த சந்தேகங்கள்லாம் மொத்தமும் தீர்ந்துவது. ஆயர்பாடியிலே வளர்ந்திருக்கக்கூடிய கிருஷ்ணன் அப்படிங்கிறவன் தான் தேவகி வசுதேவனுடைய புத்திரன், என்னை கொல்ல வந்த எட்டாவது குழந்தை அப்படிங்கிறது தீர்மானம் ஆயிருக்கு. அப்ப என்ன பண்ணாங்க கேட்டா கம்சன், சரி அப்படியானால் அந்த குழந்தையை இங்கே வர வச்சு ஒரு பிளான் பண்ணி அதை கொண்டு விடலாம் அப்படிங்கிறதுக்காக மதுரைக்கு குழந்தை வர வைக்கிறார். அதுக்காக தனுர் வித்யா தனுர் உற்சவம் அப்படின்னு ஒண்ணு ஏற்பாடு பண்ணி, ஏதோ மல்லர்களோட சண்டை அப்படின்றத ஏற்பாடு பண்ணி இவனை கொள்றதுக்கு என்ன வழி, யானையை விட்டுக் கொள்ளலாமா மல்லர்களை விட்டுக் கொள்ளலாமா வில்லை விட்டுக் கொள்ளலாமா என்னென்னமோ கடை பண்ணி வச்சிருக்கான். கிருஷ்ணரை போய் கூட்டு வரணுங்கிறதுக்காக அக்ரூர் அவர்கிட்டையும் சொல்லி கூட்டு வாங்குறதெல்லாம் ஏற்பாடு பண்ணான், அதுதான் நடக்கும் அப்படின்னு எல்லாம் முடியாது எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதாவது அக்ரூர்கிட்டையும் கூட்டு சொல்றான், இதுதான் கிருஷ்ணன் அழிச்சுன்னு வரணும், அந்த கிருஷ்ணன் வந்தா இப்படி அவனை கொள்ளணுங்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டான். இதெல்லாம் ஆனப்படம் அந்த கேஜின்னு விட்டார், அவனை கூட்டி நீ போயிட்டுவான்னு அனுப்புறான், நீ போய் கண்ணனை கொண்டுட்டு வா அப்படிங்கிற இதான் இத்தனையும் தெரிஞ்சு போச்சு. அந்த கண்ணனை பார்க்க போனவா யாருமே திரும்பி வரலையே, எல்லாரும் போனதோடு சரி கண்ணனை இப்போ கூட்டு வந்து அவனை வஞ்சகத்தனமாக கொள்றதுக்கு தான் ஏற்பாடு பண்ணியாச்சு, மறுபடியும் எதுக்கு கேசி அனுப்புறான் அப்படின்னா அதான் அவனுக்கும் மூளை இல்லை கேசிக்கும் மூளை இல்லை, கேசியாவது போகாமல் இருக்கலாம் முடியும். இதோ மகாராஜா சொன்னா தனக்கு பெரிய கௌரவம் நினைச்சுதான் அவன் கிடைச்சதா அவனும் நினைச்சிருக்கான், நம்மளைதான் அனுப்புறாரு. கல கம்சன் என்ன பண்ணா கேசியை அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அக்ரூரையும் கூட்டு நீர் போய் கிருஷ்ணனை கூட்டு வரும் அப்படின்னா, கேசியை போய் கிருஷ்ணனை கொள்ளுட்டு வரணுங்க இவனை போய் கூட்டு வரும் அப்படின்னா சில இது சத்தியம் அப்படின்னா கம்சனுக்கே தெரியும் கேசி போவானே தவிர திரும்பி வரமாட்டான். என்ன போனவன் யார் திரும்பி வந்திருக்கா, இது வரைக்கும் போனவர் இனிமே திரும்பி வருவார்னா அக்ரூர் தான் வருவார், இந்த குரூரமா போனவர்கள்லாம் யாரும் திரும்பி வரவும் இல்லை. அக்ரூரமா கம்சன் இதுவரை அனுப்பிச்சா மொத்த பேரும் குரூரர்கள், ஆனா இவர் தான் அக்ரூரர், அதனால குரூரர்கள் திரும்பி வரமாட்டான்னு கம்சனுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆனா தான் நான் அக்ரூரர் அனுப்புறேன், கேஜி போனா வரமாட்டார், ஆனா அப்படின்னு தெரிஞ்சு அனுப்புறான் பாருங்கோ, இதுதான் துஷ்டர்களுடைய சுபாவம், துஷ்டர்களோட கூட இருக்கவனுக்கும் இதுதான் கதி, ஏன்னா தெரிஞ்சேதான் போகணும் வேற வழி இல்லை. ராவணனோட கூட இருந்த கும்பகர்ணன்ல தெரிஞ்சேதான் போனான்,
அவன்கிட்ட சொல்லிட்டு தான் போனான், நான் போறேன் திரும்பி வரமாட்டேன் அவ்வளவுதான், காலன்வாய் கழிக்கின்றேன். அப்புறமா அது சோக்கியமா இருந்துக்கும், நீயாவது சீதா பேட்டை ஒப்படைச்சு பொழைச்சுக்கோ, இல்ல உனக்கும் அவருக்கு கும்பகரணம் இப்படிதான் சொல்றான். பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சா கூட புத்தகோட அசத்துகளோட கூட வாழ்க்கை நடத்தணும்னு வச்சுக்கோங்க, அப்ப நாமளும் அசத்தா தான் இருந்தா மகான்களோட வாழ்க்கை நடத்தினா நல்லா இருக்கலாம். அதனால இந்த கம்சரோட வாழ்க்கை அப்படின்னு இருக்கும்போது கேசி முதலாளருக்கு வேற கெதுக்கு இல்லை. அதனால கேசி வரும்போதே வாயை பிறந்துன்னு வரான், வாய்க்குள்ள அப்படியே கண்ணனை முடிவிடலாம். முதல்ல சொன்ன மாதிரி கண்ணனுக்கு சிந்திக்கிறதுக்கு அவள்லாம் ஒண்ணு இது பண்றது, ஐடியா கொடுக்குற சொல்றது, வாயை பிறந்து வந்தா அப்படியே வாயை பிறந்துட்டார் பகவான், பால் கொடுக்கணும்னு வந்து அப்படியே பால் சாப்பிட்ற மாதிரி கடிச்சுட்டார். இது மாதிரிதான் எல்லாமே மொத்தமே அப்படிதான் வரும், எல்லாமே லீலிங் தான். அதனால மாயமாவினை வாய் பிளந்ததும் மானா குதிரை அப்படி கிருத்திரிமமான அசுவேகத்தை கொண்டு வாய் திறந்து கொண்டு ஒரு அசுரன் வந்து தோன்ற சிறு பிள்ளைகள் துவாரம் கண்ட இடத்திலே கை நீட்டும் வாசனையானே கையை அதன் வாயிலே நீட்டி வியாதிதாசோ மகாரௌத்ரா சோசுரா கிருஷ்ணபாகுனா மிகபாத திதாபூதா வைத்துதய யசாத்ருமா என்னும்படி பண்ணின ஆச்சரியமும் என்றபடின்னு அழகா சாத்தா சாமி சாதிக்கிறார். அசுரன் வாயை பிறந்த வந்து உடனே கையை விட்டு அந்த வாய்க்குள்ள கையை விட்டா அப்படியே அவன் கக்கறா ரத்தத்தை கக்கறா, ஒன்றும் பண்ண முடியுது. வாய்க்குள்ள போய் பகவான் கையை விட கை வளர்ந்தது வேற, அப்படியே வியாதிதாஸ்தியாக வாய் பிறந்தவன் அப்படியே வாய் வளர்ந்துட்டான், அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப பார்த்தா எப்படின்னா கிருஷ்ணன் கை விட்டது இடி விழுந்த மரம் மாதிரி விழுந்தான். அந்த மாதிரி கிருஷ்ணனுடைய கைங்கிறது ஒரு குத்து மாதிரி தான், வாய்ப்புல ஒரு குத்து விடுற மாதிரி குத்து, மரத்தடி விதி விழுந்த மாதிரி பெரிய மரமா தான் இருக்கட்டும், என்னதான் பெரிய மரமா இருக்கட்டும், 300 வருஷமா இருக்கக்கூடிய திருடமான மரமா இருந்தா கூட ஒரு விதி விழுந்ததுன்னா மரம் அப்படியே முடிஞ்சுக்கன்னு விழ வேண்டியதுதானே. அந்த மாதிரி இவன் எத்தனை பலிஷ்டமா இருந்தாலும் கிருஷ்ணனுடைய கைங்கிறது இடி மாதிரி உள்ள போடுவான், அக்னி மாதிரி ஜெலிக்கிறான். உடனே அந்த மரம் அப்படியே கழுவு விழுந்துடும், அந்த மாதிரி இந்த கேசிங்கிறவன் கழுவு விழுந்துடுவான். மாயமாவினை வாய் பிளந்ததும், இது ரெண்டாவது ஆச்சரியம். மூணாவது ஆச்சரியம் இதோட பெரிய ஆச்சரியம், இது அசுர நிரசனம் இல்ல. மதுவை வார்குடலார் குறவை பிழந்தும், அதாவது தேன் பெருகக்கூடிய புஷ்பங்கள், அந்த புஷ்பங்களை தன்னுடைய குழல்களிலே தூட்டி கொண்டிருக்கக்கூடிய கோபிதாஸ்திரிகள் அவர்களுடைய அவர்களோடு கூட குறவை அப்படின்னா ராசக்கிரியர்கள் பிணைந்த அதிலே ராசக்கிரியிலே கலந்து அவர்களோடு கட்டுண்ட ஒரு குழகும் அப்படின்னா ஆச்சரியமான வியாபாரம், ஆச்சரியமான செயல் அப்படின்னு அர்த்தம். அழகா சொல்ற மணி மாலையிலே மணி கோர்த்தா போலே பெண்களுடைய மாலையிலே தன்னையும் அவர்களிலே ஒருவனாக கோர்க்குண்டு நின்ற ரமணீயமான லீலையும், கிருஷ்ணாவதாரத்திலேயே ரொம்ப ஆச்சரியமான லீலை, ரொம்ப ரமணீயமான லீலை, ஆச்சரியம்னா பல விதத்துல இருக்கும். அசுரங்களை கொள்றது கூட ஆச்சரியம் தான், யானையை கொள்றது கூட ஆச்சரியம் தான், ஆனா ரமணீயம் எது அப்படின்னா இதுதான். ஏன்னா ஆயர்குல பெண்கள் எல்லாம் சின்ன பெண்கள் பாவம், அந்த பெண்கள் தோளிலே கைகளை போட்டுக்கொண்டு அங்கனாம் அங்கனாம் அங்கரா மாதவா அப்படின்னு ஆச்சரியமா சொல்றாரு. ஒரு பெண் ஒரு கிருஷ்ணன், அடுத்த ஒரு பெண் அடுத்த ஒரு கிருஷ்ணன், அடுத்த ஒரு பெண் அடுத்த ஒரு கிருஷ்ணன், பல ரூபங்களை எடுத்துட்டேன், யாருக்கும் எந்த குறவும் வராதுபடி, ஏன்னா கிருஷ்ணன் என் கூட தான் இருக்கான்னு எல்லாரும் நினைச்சுக்கிறாளா, அந்த மாதிரியாக யாருக்கும் எந்த குறவும் வராதபடி அவர்களோடு கலந்து இருந்தான் என்பதுமான். அதுதான் அழகா சொல்ற குறவை பிணைந்த குழகம் அப்படிங்கிற, மணியிலே மணி கோர்த்தா போலேன்னு என்ன ஆச்சரியமான வார்த்தை, ஒரு மணியோட மணி கோர்த்தா போலே அந்த பெண்களோடு கூட தான் தோளோட தோல் கை கோர்த்து கொண்டு எம்பெருமான் நர்த்தனம் ஆடினான் இல்லையா, அந்த குழல் அந்த ஆச்சரியமான ஒரு வீலை. அது நான் என்னவென்று சொல்வேன், மதுவை வார்குழலார் குறவை பிணைந்து பிணைந்த புலவும் எல்லாம் சொல்லும்போது மதுச்செந்தியான குழலை உடையவர்களுடைய திருக்குறவையிலே கலந்த கலப்பும் உன் செயலாகையாலே அப்படிங்கிற திருக்குறவைன்னு சொல்ல பாருங்க, அதுதான் ஆச்சரியம். பிள்ளான் எல்லாமே திவ்யமாக தான் அவங்க அவதாரம்னு பிள்ளான் சொல்லவே மாட்டார், திரு அவதாரம் அப்படின்னு சொல்லுவார். வசுதேவர் திருமகனாய் திரு அவதாரம் செய்து, வசுதேவர் திருமகனால் திரு அவதாரம் செய்து அப்படின்னு சாதிக்கிறான். பிள்ளான் எல்லாமே திரு அவதாரம், ஆசக்கிரீடைனா குறவைன்னு சொல்லுவேன், பிள்ளான் திருக்குறவை அப்படிங்கிற, ஏன்னா எம்பெருமானுடைய வைபவம் அது. அதனால்தான் நாம கூட
இந்த ஆறாயிரப்படின்னு சொல்றது இல்ல, திருவாராயிரப்படின்னு தான் சொல்றோம். ஏன்னா பிள்ளாம் திருவுள்ளத்துக்கு ஏத்த மாதிரி சொல்லணும். அதனால மற்றெல்லாம் 24,000 படி 36,000 படி அப்படிலாம் சொல்றது உண்டு. ஆனால் 6,000 படி மாத்திரம் திருவாராயிரப்படின்னு சொல்றது நம்ம சம்பிரதாயம். அதனால இது விசேஷமானது, எல்லாத்துக்கும் இது சொல்ல வேண்டியது நியாயம்தான். ஆனால் பிள்ளாம் திருவுள்ளப்படி இங்கே அமைந்திருக்கு, இந்த திருநாமம் அமைந்திருக்கு என்பதற்காக அதே நீங்க விஞ்ஞாபனம் பண்ணுகிறேன். இப்படியாக மதுவை வார்த்தொழலார் புறவை பிணைந்த குழகும் ஒரு விதத்துல பார்த்தோமானால், இந்த ராசக்கிரீடை என்பதுதான் கிருஷ்ணாவதாரத்திலே கண்ணன் திருவாய்ப்பாடியிலே வந்ததனுடைய பரம நோக்கம் அப்படின்னு தெரியுது. ஏன்னு கேட்டாங்கன்னா, இந்த ராசக்கிரீடை லீலையோட அங்க முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் மதுரைக்கு வர உடனே அக்ரூர் வந்து கூட்டிட்டு போற, உடனே மதுரைக்கு போறான். மதுரைக்கு போன கிருஷ்ணன் திரும்பி வரல இந்த பக்கம். அதுக்கப்புறம் உத்தவரை தூது அனுப்புறான், பலராமனை தூது அனுப்புறான், அப்படின்லாம் தான் இருக்கு. ஆக திருவாய்ப்பாடியிலே வந்து எம்பெருமான் வளர்ந்தவாறும் இருக்கும். அந்த எம்பெருமான் வளர்ந்த மொத்தத்தையும் எடுத்தோம்னா அதுல கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கக்கூடியது இந்த ராசக்கிரீடை என்பது. அதனுடைய ஆச்சரியத்தை நாம் சொல்ல முடியாது, வாயாலே வர்ணிக்க முடியாது. சாமி திசையின் யாரா விதத்திலே மிக ஆச்சரியமாக சொல்றேன். எம்பெருமான் அப்படிங்கிறது நிச்சயமா தான் அது புரியும், இல்லாட்டா புரியாது. அப்படிங்கிற ரமணீயமான ஒரு, அதாவது அவர்கள் மனசிலே அந்த ஆயிரம் குல பெண்கள் ஒத்து ஒத்தருடைய மனசிலும் கிருஷ்ணன் தவிர வேறு யாருமே கிடையாது. கண்ணனுடைய மனசிலையும் இந்த பெண்கள் தவிர வேறு யாரும் கிடையாது. தன்னுடைய குடும்பத்தை உட்பட எல்லாத்தையும் மறந்து இருந்த ஒரு நிலை அவர்களுக்கு. பகவானுக்கோ ஆனந்தோ பிரம்மன் சொல்ற மாதிரி ஆனந்தன் தவிர வேறு எதுவும் கிடையாது. ஆனந்தமான பரபிரம்மத்தோடு சேர்ந்து இருக்கும் போது இருக்கக்கூடிய ஆனந்தம் இருக்கும் இல்லையோ, அதுல மற்றது எல்லாமே ஒண்ணுமே கிடையாது, அடிபட்டு போயிடும். இந்த ஆனந்தம் தான் பரமானந்தம் அப்படின்னு வேதாந்தம் சொல்லுகிறது இல்லையா, அந்த வேதாந்தத்தை நோக்கி ஒரு ஒரு நிகழ்ச்சி தான், ஒரு திவ்ய சேஷ்டிதம் தான் இந்த ராசக்கிரீடை என்பது. அதனால்தான் இந்த பெண்கள்லாம் எல்லாத்தையும் மறந்துட்டான், எல்லாத்தையும் மொத்தத்தையும் மறந்துட்டு கிருஷ்ணன் கிட்ட ஈடுபட்டுருக்கா. என்ன அப்படின்னு கேட்டா ஆத்மா ஆனந்தம்னு அவர்களே சொல்றான். நீ எல்லாம் எங்களுக்கு ஆத்ம பிரியம். நீ மற்ற பேர்லாம் எத்தனையோ பேர் கிரகத்துக்கு போனாலும் அம்மா இருக்கா அப்பா இருக்கா குழந்தைகள் கூட இருக்கா, ஆனால் அவர்களெல்லாம் சரியிற பந்துதானே. நீ ஆத்மா பந்து ஆச்சே, நீ ஆத்மா ஆனந்தத்தை கொடுக்கிறவன். அவர்கள சரீர ஆனந்தத்தை கொடுப்பவர்கள், அவர்கள துக்கத்தையும் கொடுப்பார்கள் சுக்கத்தையும் கொடுப்பார்கள். ஆனா பரபிரம்மம் அப்படிங்கிறது நமக்கு ஆனந்தத்தை தவிர வேற எதுவுமே கொடுக்காது அது. அதனால அது உபனிஷத் காட்டக்கூடிய ஒரு உபதேசம் அது. அந்த உபதேசத்தை அவர்கள் அனுபவித்தவர்கள் அன்றைக்கு தன்னுடைய ஆத்மாவையே ஆத்மார்பித்த பவதோத்திர விபோ விதேகி அப்படிங்கிறார். ஆத்மாவையே பகவான் கிட்ட அர்ப்பணம் பண்ணிட்டார். அர்ப்பணம் பண்ணி எம்பெருமானுடைய பரபிரம்ம ஆனந்த அனுபவம் அதிலேயே தெளிச்சு மற்ற இல்லையா மறந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை அது. அதனால மதுவை உறவை பிணைந்த புலகும் இந்த மாதிரி பல நிலைகள் இருக்கு. அது இது உது என்னலா வண்ணம் என்னை உன் செய்கை நெய்விக்கும் எத்தனையோ இருக்கு இல்லையா, அதெல்லாம் சுருக்கம் சொல்ற அது இது உது அப்படிங்க. இன்னும் அண்ணு அது என்ன இது என்ன அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இன்னும் இதெல்லாம் என்ன அது என்ன இது என்ன இன்னும் எத்தனையோ இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அது இது உது அப்படின்னு சொல்ற அது அப்படின்னா வந்து பக்கத்துல இருக்க அதுன்னா தூரம் இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். இதுன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய எப்படியா நம்ம லோக்கல் சொல்றோம், அதுன்னா எங்கேயோ இருக்கிறது அதுன்னு, பக்கத்துல இருக்கிறது இது அப்படின்னா மத்தியில நடுவுல ரொம்ப தூரம்னு சொல்ல முடியாமல் ரொம்ப பக்கத்துல இல்லாமல் நடுவுல இருக்கிறத உது அப்படின்னு தமிழ்ல சொல்லுவார். அவன் இவன் உவன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி அது இது உது அப்படின்னு இந்த மாதிரி உன்னுடைய லீலைகள் எத்தனையோ இதுவா, அதுன்னு சொல்லலாம் இதுன்னு சொல்லலாம் உதுன்னு சொல்லலாம் எத்தனையோ இதம் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் ஆழ்வாரே சொல்றாரு. அதுங்கிறது ஒரு உதாரணம், இதுங்கிறது ஒரு உதாரணம், உது என்பதற்கு ஒரு உதாரணம். அதுதான் முதல்ல சொன்ன மூணு உதாரணம், மூணு லீலை இந்த பாட்டில் சொல்லிருக்காரு. இந்த மூணும் அதுதான், அதாவது வதுவை வார்த்தையுள் ஏறு வாழ்ந்ததும் மாயமாவினை வாய்ப்பிழந்ததும் வதுவை வார்த்தொழலார் உறவை பிணைந்த குலகம் அப்படின்னு இல்ல என்ன சொல்றாரு வியாக்கியானங்களாக என்ன சொல்றாங்கன்னா, இது அப்படின்னா நமக்கு கிட்ட இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டானா அனுகூலர்களோட பெருமாள் சேர்ந்து அனுகிரகம் பண்றான் அப்படிங்கிறது இது நம்ம பக்கத்துல இருக்கு. அது அப்படின்னா என்ன கேட்டா நமக்கு தூரம் இருக்கக்கூடியது இதுன்னு கேட்டானா பிரதிகூலர்களை விரோதிகளை நிரசனம் செய்கிறான் அப்படிங்கிறது நமக்கு. ஏன்னா பிரதிகூலங்களோ நமக்கு வேண்டாதவர் தானே, அதனால அவர்களை பகவான் நிரசனம் பண்றாங்கிற அவாக்களை அங்கேயே முடிக்கிறான் அப்படிங்கிறதுனால
நமக்கு அந்த கதை இல்லை. அது கிருஷ்ணாவதாரத்துல அந்த கதை இது அப்படின்னு கேட்டானா, அந்த பிரதிகூலர்களான அசுரர்களை நிரகணம் பண்ணது அந்த கதை. இந்த கதை அப்படின்னா நமக்கு இங்க நமக்கு சன்னிகிதமாக நமக்கு தேவையான கதை என்ன அப்படின்னு கேட்டானா, அனுகூலர்களான கோபிகா ஸ்ரீகருடைய குறவை கோத்து எங்கே ஒருத்தனாக கட்டுண்டு இருந்தான் அப்படிங்கிறது நமக்கு வேண்டியது. இது ரெண்டுக்கிட்ட நடுவுல இருக்கிறது எது அப்படின்னு கேட்டானா, வதுவை 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 வார்த்தையில் ஏறு வாழ்ந்திடும் அப்படிங்கிறது நடுத்தரமா இருக்கும். ஏன்னு கேட்டா இதுல நப்பிணை பிராட்டியோடே விவாகம் அப்படிங்கிறதும் இருக்கு, அதே சமயம் அசுராவேசமான ஏழு காலங்களை அடக்குவது அப்படிங்கிறதும் இருக்கு. ரெண்டும் கலந்து ஒரு மாதிரி இருக்கிறதுனால இதை உது அப்படின்னு சொல்லலாம். அதனால அழகா சாதிக்கிறார். இங்கே விப்ரவேச சரித்திரமானது பிரதிகூல நிரசனம் சன்னிகிதமாவது, அனுகூல சம்சேஷம் மத்தியஸ்தமாவது, அனுகூல்ய பிராதிகூல்யரகித மத்தியம ஜனரட்சணம். இப்பாட்டில் பிரதம பாகத்திலே பிரதிகூல நிரசனமும், திருத்தீய பாகத்திலே அனுகூல சம்சேஷமும், புதுவைய முதல்வா என்று மத்தியஸ்த லட்சணம் சொல்லிட்டு நேரமாக சாதிக்கிற முதல்ல நான் இது சொல்ல மாத்திக்கிறேன். இப்போ வதுவை வார்த்தையில் ஏறு பாய்ந்ததும் மாயமாகினை வாய் பிளந்ததும் அப்படின்னு ரெண்டுமே அசுர அசுரர்களை ஒருத்தரை சொல்றது. இதை அதுன்னு சொல்லலாம், இதோ அது நமக்கு வேண்டாதது. பிரதிகூலர்களை எல்லாம் பகவான் உரித்தானது. நமக்கு வேண்டியது, நமக்கு வேண்டியது நமக்கு பகவான் அனுகிரகம் பண்றான் அப்படிங்கிறது வதுவை வார் குழலார் குறவை பிணைந்த புலகம் அப்படிங்கிற நடுவுல இருக்குது. பிரதிகூலம் இல்லாம அனுகூலனாலும் நடுவுல இருக்கிறது உண்மை கொள்ளு. அதை வந்து முதுவைய முதல்வா அப்படின்னு பின்னாடி சொல்லப்படும். முதுவைய முதல்வா உன்னை என்று தலைப்பைவனே. முதுவைய முதல்வா அப்படின்னா என்ன கேட்டானா, பிரளய காலத்திலே அழிந்ததான ஜெகத்துக்கு காரணபூதனே அப்படின்னு அர்த்தம். முது முது அப்படின்னா முதல் தான் அர்த்தம். அதாவது பிரளய காலத்திலே அழிந்து போன அப்படின்னு அர்த்தம். வைய அப்படின்னா உலகம், வையத்து வாழ்ந்த காலத்துக்குள்ள அந்த மாதிரி அந்த பிரளய காலத்திலே அழிந்து போன ஜெகத்துக்கு முதல்வா, அதை சிருஷ்டித்த காரண பூதனே அப்படின்னு அர்த்தம். அதனால முதுவைய முதல்வான்னு சொல்லும்போது மூணு விஷயம் இருக்கு. ஒன்னும் பிரளய காலத்திலே அழித்தார், ரெண்டு அழித்துட்டு தான் திருவயிற்றிலே வைத்து ரட்சித்தார், மூணு சிருஷ்டி காலத்துல மறுபடியும் சிருஷ்டித்தார். முது வைய முதல்வா, முது அழிந்த வையம் உலகத்துக்கு முதல்வா காரணமாக சிருஷ்டித்தவனே சொல்லும்போது இந்த மூணும் இருக்கு. அழித்தவனும் அவன்தான், அந்த பிரளய காலத்திலே திருவயிற்றிலே வைத்து ரட்சித்தவனும் அவன்தான், அதற்கப்புறம் சிருஷ்டி நடத்துவனும் அவன்தான். இந்த மூணும் என்ன கேட்டா மத்தியஸ்தம், அதாவது என்ன கேட்டா இதுல வேண்டியவன் வேண்டாதவன்னா கிடையாது. சம்சாரத்தை வரைச்ச அனுகூலர்கள் பிரதிகூலர்கள் அசுரர்கள் பக்தர்கள் இப்படிலாம் இருக்க அப்படின்னால வேண்டாதவர்களை ஒழித்து படித்திரானாய் சாதுனாம் வினாசாய சதுஷ்கிருதாம் அப்படின்னு வேண்டாதவர்களை ஒழித்து வேண்டியவர்களுக்கு அனுகிரகம் பண்ணி இதெல்லாம் அனுகிரகம் உண்டான் அப்படின்னு இந்த சரித்திரம்னா இந்த பக்கம். ஆனால் சம்ஹாரம்னு வரச்சியோ சிருஷ்டின்னு வரச்சியோ பொதுவாக நடக்குது எல்லாம். அப்போ மொத்த பேருக்கும் சம்ஹாரம், மொத்த பேரையும் தன்னுடைய திருவயத்திலே வைத்து ரட்சாகிறார், மொத்த பேருக்கும் சிருஷ்டி. சிருஷ்டி நடக்கும்போது அதுக்கப்புறம் அவருடைய கர்மாதீனமாக நடக்கும் எல்லாம் இருக்கட்டும். ஆனால் அப்போ போய் எம்பெருமான் இவன் வேண்டியவன் இவனுக்கு மட்டும்தான் சம்மாரம், இவன் வேண்டாதோ இவனை சம்மாரம் கிடையாது அவஸ்தப்படட்டும் அப்படின்னோ இவன் மட்டும்தான் சிருஷ்டி அவனுக்கு சிருஷ்டிக்க மாட்டேன் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்மாரம், அதாவது சிருஷ்டிக்கும் சம்மாரம் சம்மாரத்துக்கும் சிருஷ்டிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்திதியை சொல்லிட்டு இருக்கும். இப்போ இது வந்து பொதுவாக இருக்கக்கூடியது, அதான் மத்தியஸ்தம் அப்படிங்கிற இங்க அது இது உது அப்படின்னு மூணா பிரிச்சு ஆச்சரியமாக சொல்ற. அது இது உது என்னலா என்ன என்னை உன்ற இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய உன் செய்கை உன்னுடைய பேச்சிடங்கள் எல்லாம் என்னை நெய்விக்கும், என்னை அப்படியே கரைந்துருகம் பண்ணும். ஏன்னு கேட்டா நான் அப்படி ஆகிட்டேன், உன்னுடைய குண சேச்சிடங்களே தான் உன்னுடைய நிஜ குணங்களையும் உன்னுடைய பேச்சிடங்களும் உருகக்கூடியவன் நான் தானே, அதனால நான் தான் ஆட்டேங்கிற மாதிரி உன்னுடைய குணங்கள் உன் குணப்பிரசங்கத்திலே நெய்யும் பிரகிருதியான என்னை மிகவும் சிதிலமாக்கான் நின்றன அப்படிங்கிற எல்லாம் அழகான இலக்கியம். அதேப்பா நான் தான் ஏற்கனவே உன் திருநாமத்தை சொன்னாலே உருகன், உன்னுடைய திவ்ய ரூபத்தை பார்க்கணும் சொன்னாலே உருகன், ஆறாவது அடியே உடலும் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கலைய உருக்குகின்ற நெடுமாலே உன்னுடைய ரூபத்தை பார்த்தோ உன்னுடைய குணங்களை கேட்டோ உன்னுடைய சொரூபத்தை நினைத்தோ எது பண்ணாலுமே நான் உருகின்றிருக்கேனே, அப்படிப்பட்ட எனக்கு போய் நீ இந்த மாதிரி நீலைகள் எல்லாம் காமித்தா நான் என்ன செய்யணும்,
அதனால ஏற்கனவே உருகக்கூடிய சுபாவம் இருக்கு. ஏற்கனவே உருகக்கூடிய சுபாவம் உள்ள என்னை மிகவும் சிதிலமாக்கா நின்றன. இவருடைய இந்த திவ்ய சேற்றிடங்கள்ல ஒண்ணுமே இல்லாத என்னை அப்படியே ஒண்ணும் இல்லாமல் நீராகவே கலைந்து போகும்படி பண்ணிவிட்டார். கொஞ்சமாவது உருக சத்துண்டா அவளுக்கு தான் இதெல்லாம் உபயோகப்படும் இல்லையா? கொஞ்சம் கூட உருகாதுன்னு இருக்கும், இரும்பு மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்றது? அதனால என்னை உன் செய்கை நெய்விக்கும் அப்படிங்கிற என்னை அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, அழகா சொல்ற என்னைன்னு ஆழ்வார் சொல்றாரு இல்லையா? என்னன்னா எப்படிப்பட்ட என்னன்னா, இத்தனை தூரம் அர்ச்சாவதார அனுபவங்கள்லாம் பண்ணிட்டு திருக்குறமுடியில சேவித்து, அதுக்கப்புறம் வந்து தீவிர மங்கள அரசிலே சேவித்து, திருக்குழந்தையிலே சேவித்து, திருநாவாயிலே சேவித்து, இப்படி எல்லாம் ஏற்கனவே உருகி கஷ்டப்பட்டு கொண்டு எம்பெருமான் குணங்களிலே ஈடுபட்டு கொண்டு அப்படி இருக்கக்கூடிய நான் வந்து உன்னுடைய இந்த திவ்ய லீலைகளை எல்லாம் நினைத்தேனானால் அவ்வளவுதான், அதுக்கு மேல நானே கிடையாது. அந்த மாதிரி என்னை ஒழுக்கிவிடும். அப்படி இருக்கும்போதும் என்னை உன் செய்கையை நெய்விக்கும் முதுவைய முதல்வா உன்னை என்று தலைப்பைவனே அப்படி பிரளய காலத்திலே அழிந்தனர் ஜெகத்தை தன்னிடத்திலே வைத்து ரட்சித்து மீண்டும் சிருஷ்டித்தவனாய் செய்தேன். ஆக அப்படிப்பட்ட உன்னை நான் என்று தலைப்பைவனே, எப்போதும் நான் உன்னை கிட்டுவேன். ஏனென்றால் இப்படியே சீக்கிரதா போயிட்டேன்னா அவர் உங்ககிட்ட வருதுங்கிறது எப்படி? இந்த சைத்தரியெல்லாம் இல்லாமல் என்னையும் ஒரு பதார்த்தமாக்கி உன்னை அனுபவிக்கும்படியாக நீ பண்ண வேண்டாமா என்பதாக இந்த பாசுரத்திலே அர்த்தம். இதற்குள்ள இந்த முதுவைய முதல்வா அப்படின்னு கொள்ளும், அதுக்கு ஏற்கனவே ஒரு அர்த்தம் நம்ம பார்த்தோம். அது இது உதுன்னு பிரதிகூல நிரசனம், அனுகூல அனுகிரகம், மத்தியஸ்த ரட்சணம்னு மூணு இருக்கு. பிரதிகூலர்களை ஒழித்தல், அனுகூலத்தை பரம அனுகிரகம் பண்ணி அவர்களோடு கலந்திருக்கார், மத்தியஸ்தர்கள். மத்தியஸ்தர் இந்த சிருஷ்டி காலத்திலையும் பிரளய காலத்திலையும் நடக்குதல் ஆதி காலத்துல அப்படின்னு பார்த்தோம். இல்லா இன்னும் ஒண்ணு சாதிக்கிற, பிரளயத்தில் எழுந்தன ஜெகத்தை உண்டாக்கினா போலே என்னை தரிப்பித்து உன்னை அனுபவிக்க வல்லே நாம்படி பண்ண வேணும் நீ என்கிறார். அதாவது ஆழ்வார் என்ன கேட்கிறாருன்னா, நான் அப்படியே உருகி 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 நானே இல்லாதபடி ஆயிட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை அனுபவிப்பேன்? அதாவது உன்னை அனுபவிக்கும்படி என்னை பண்ணணும் அப்படின்னா இப்ப பெருமாளுக்கு ஒரு சந்தரம். என்ன கேட்டானா, அனுபவிக்கும்படி பெருமாள் எப்படி பண்ணுவார்? பெருமாள் தான் போய் நின்றா இவர் உருகிறார். பெருமாள் தன்னுடைய திவ்ய லீலைகளை காண்பித்தால் உருகுகிறார், திவ்ய சௌந்தரியத்தை காண்பித்தால் உருகுகிறார். பெருமாளே நேர போய் நின்றா கேட்கணுமா? அதுக்கப்புறம் உருகாம எப்படி இருப்பார்? அப்படி உருகுவதே சுபாவமாக இருக்கக்கூடிய இந்த ஆழ்வாரை அவருடைய உருக்கத்தை எல்லாம் அப்படியே நிறுத்தி பண்ணி அவளை அப்படியே திருடமாக்கி அவர் அப்படியே ஆலிங்கனம் பண்ணி என்னை நீ அனுபவிச்சுக்கோ அப்படின்னு சொல்லலாம். அது நடக்குமா? ஏன்னா இவர் உருகக்கூடியவர். அந்த ரொம்ப ஒரு பிரேமத்தினாலே அப்படியே நெகிழ்ந்து நெகிழ்ந்து இருக்கிறவர்களுக்காக அவளை பிடிச்சி வச்சு ஆலிங்கனம் பண்ணிக்கிறதே கஷ்டம் இல்லையா? அந்த மாதிரி ஆழ்வார் வந்து பெருமாளை அனுபவிக்கிறேன்னு ஆழ்வார் பெருமாள் வந்து திருக்கண்களாலே கடாட்சம் பண்ணி தன்னுடைய கைகளினாலே ஆலங்கனம் பண்ணி அந்த வார்த்தை சொல்லி இதெல்லாம் பண்ணணும் போது இதுதான் ஆழ்வார் எதிர்பார்க்கிற. தீவை கூட்டத்தில் பெருமாள் தம் மடியில் உட்காந்து வைப்பார். ஜீவன் ஒரு அம்மா குழந்தை மடியில் உட்காந்து வச்சா குழந்தைக்கு எந்த சந்தோஷம், எத்தனை சந்தோஷம் வரும்! அந்த மாதிரியாக தீவை கூட்டத்தில் எம்பெருமான் ஜீவனை நடத்துகிறாராம். அந்த மாதிரியான ஒரு லோகத்தை ஆழ்வார் எதிர்பார்க்கிற. ஆனால் பெருமாள் கோயில் இல்லாமே ஆழ்வார் பெருமாளுடைய கதையை கேட்டாலே ஆழ்வார் உருகுகிறார்னா, இந்த உருகிருந்த ஆழ்வாரை பிடித்து திடமாக பெருமாள் வந்து அவரை அனுபவ யோகியமாக ஆக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுக்குதான் ஆழ்வார் பதில் சொல்ற, முருகிய முதல்வா அப்படின்னு. பிரளயத்திலே அழிந்தின ஜெகத்தை, இந்த பிரளயத்திலே மொத்தமாக ஒன்றும் இல்லாம போன ஜெகத்தை சிருஷ்டித்தவன் நீ தானே. அதான் உனக்கு அது முடியல, இது என்ன காரியம்? பெரிய விஷயம் இல்லையே. ஒண்ணுமே இல்லாமல் பிரளயத்துல எதுவுமே இல்லாமல் உருவாக போன ஜெகத்தை கொடுத்து ரூபத்தை கொடுத்து நாமரூபங்களை எல்லாம் கொடுத்து மறுபடியும் ஒரு பெரிய ஆச்சரியமா நின்றுமாண்டான். அதனால உனக்கு இது பெரிய காரியம் இல்லை, நீ நினைத்தால் உருகுகின்ற எண்ணெய் நீ அனுபவிக்கணும்னு நினைத்தேயானால் நான் உன்னை அனுபவிப்பேன், நீ நினைச்சா உன்னால எதுவும் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதாக ஒரு சூச்சனை அழகாக காண்பிக்கிறாரா. பிரளயத்தில் அறிந்தின ஜெகத்தை உண்டாக்கினா போலே என்னை தரிசித்து உன்னை அனுபவிக்கவல்லே நாம்படி பண்ண வேணும் அப்படின்னு ஆழ்வாருடைய திருவுள்ளம் அறிந்த ஆச்சாரியர்கள் வித்தியாசம் செய்ய முடியும், வேற யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டேன்னா, நான் உருகின்றிருக்கேன்,
உன்னை அனுபவிக்கும்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய கதை வேற. சாதாரணமான என்ன சொல்லுவாங்கப்பா, நான் உன்னை அனுபவிக்காமல் இருக்கேன், அனுபவிக்கும்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். உன் அனுபவமே எனக்கு இல்லைப்பா, நான் ஏதோ லோகத்துல இங்கே அங்கே நான் சுத்திட்டு இருக்கேன், என் மனசு எங்கெங்கேயும் விடுபட்டு இருக்கு, பகவத் அனுபவத்திலே நிலை நிற்கும்படி பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கலாம். ஆனா ஆழ்வார் அப்படி இல்லை, ஏன்னா ஏற்கனவே பகவத் அனுபவத்துல மட்டும்தான் இருக்க. இப்ப பகவத் அனுபவத்துக்கு கிடைக்காம போறதுக்காக அவர் உருகி போயிட்டு இருக்க. உருகி போயிட்டு இருக்கிற வஸ்து ஒண்ணு, அது உருகி போயிட்டு இருக்கிற வஸ்து மெழுகு வச்சு உருகி போயிட்டு வச்சுக்கோங்க, அப்படியே உருகி உருகி கடைசியில் போயிருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஐஸ்கிரீம் உருகி போயிட்டுன்னா உருகி மாதிரி இல்லாமல் என்ன மறுபடியும் உன்னை அனுபவிக்கும்படி பண்ணணும் அப்படிங்கிறபடினால அந்த அர்த்தத்திலே பிள்ளான் இப்படி ஒரு வியாக்கியானம் சாதிக்கிற. நீ ஜெகத்தையெல்லாம் ஒண்ணுமில்லாத ஜெகத்தை சிரிக்கிற, நீ ஒண்ணுமில்லாத என்னையும் உருகி போன என்னையும் மறுபடியும் திடமாக்கி உன் அனுபவம் பூர்ணமாக கிடைக்கும்படி, நான் சித்தீலம் இல்லாமல் கைசீலம் இல்லாமல் உன்னை அனுபவிக்கணும், அப்படி அனுபவிக்கும்படி நீ பண்ண வேணும் என்பதாக தாத்பரியம். செய்யும் பூங்குழல் செய்முலை உண்ட பிள்ளை கேற்றமும் வேர்ந்தோர் சாடிர செய்ய பாதம் ஒன்றால் செய்தனின் திருச்சேவகமும் வெய்யோன் வார்த்தையுள் அன்னை கோல் கொள்ள நீயும் தாமரை கல்கள் நீர் மல்க பையவே நிலையும் வந்து என் நெஞ்சை உருக்குங்களே. ஒரு பூதனா சம்ஹார், இதுவும் வளர்ந்த வாரும் அப்படிங்கிறதுனுடைய ஒரு அனுபவம் இந்த பாட்டினையும். நிறைய குழல்கள் நிறையாக நிறைய பூக்களை எல்லாம் பொறிந்து கொண்டு பூதனை என்பவள் அழகான கோபஸ்திரி போல யசோதை பிராட்டி போல வேகம் போட்டுக்கொண்டு வந்தார். அந்த அவளுடைய அந்த பிசாசினுடைய முலையை உண்ட பிள்ளை தேற்றம், அதாவது ஒரு குழந்தைக்கு இருக்கக்கூடிய ஒரு தெளிவு, அந்த தெளிவை உடையவன். அது மட்டும் இல்லாமல் பேருந்து ஓர் சாடியில ஒரு சகடமானது மேலே ஓடி வர அது நாசமாகும்படியாக நீ சிறிய காலத்திலே செய்த உன்னுடைய பால பராக்கிரமும், அது மட்டும் இல்லாமல் நீ நெய்யை திருடினாய் என்கிற கோபத்திலே உன்னுடைய தாயான யசோதையானவள் ஒரு சின்ன கோலை ஒரு சின்ன கம்பை உன்னை அடிப்பதற்காக உன்னை பயமுறுத்துவதற்காக கையில் எடுத்தபோது நீ என்ன செய்தாய், அதி சுந்தரனான நீ உன்னுடைய தாமரை கண்களெல்லாம் நீர் மல்க கண்ணிலே ஜலம் கொட்ட 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 நீ வந்து அம்மா என்னை விட்டு விடுமா என்பதாக பயத்தோடே நின்ற நிலை. இவையெல்லாம் என் நெஞ்சை உருக்குகின்றன அப்படிங்கிற பெய்யும் பூங்குழல் பேய்முலை உண்ட பிள்ளை தேற்றமும் வயசானப்புறம் நிலை அப்படின்னு இருக்கும், ஒரு பராக்கிரமம் வந்தப்புறம் நிலைன்னு இருக்கும். சின்ன குழந்தை பிறந்த குழந்தை எவ்வளவுதான், அப்ப போய் பூத்தனா வரா முதன் முதல்ல வரவள் அவள் தான், அதுவும் வேஷம் போட்டுன்னு வரா. பெய்யும் பூங்குழல்ங்கிற அவ குழல்ல பூவெல்லாம் பெய்யுது, மழை பெய்யுற மாதிரி பெய்யுறதான் குழல் மொத்தத்தையும் பூக்களாலே மறைத்து அத்தனை பூவை சூடிக்கொண்டு தாய் வேஷம் போட்டுக்கொண்டு வந்த பேய், அந்த பேயினுடைய முளையுண்ட பிள்ளை தேற்றமும். அவள் பால் கொடுக்கிறேன் முளை கொடுக்க அதையே ஒரு வியாஜமாக பற்றிக்கொண்டு அவளை மாய்த்தான் இல்லையா, இது பிள்ளை தேற்றம் அப்படிங்கிற. எந்த குழந்தைக்கு இந்த சாமர்த்தியம் உண்டு, இந்த தெளிவு உண்டு, வந்திருக்கிறவள் அசுர குலத்தை சேர்ந்தவள் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு அவளை இப்படியே கொள்ளணும்னு. அதான் அழகா சொல்ற பிள்ளை தேற்றம் சொல்லும்போது பூ பெய்த குழலையுடைய பூதனையுண்ட பூதனையுடைய முறையுண்ட பிள்ளைத்தனத்திலே உண்டாயிருக்கிற ரசஜானமும் அப்படிங்கிறார். அதாவது குழந்தைன்ற கல்வியோ அவளுக்கு தாய் யாரு தாய் இல்ல யாருங்கிறதுக்கு, அம்மா பக்கத்துல வந்திருந்தா சிரிக்கும் இல்ல வேற யாரோ வந்திருந்தா அழும். அம்மாவுக்கு தெரியாது குழந்தை கிடையாது, குழந்தைக்கு தெரியாது அம்மா கிடையாது, சின்ன கண்ணுக்குட்டி கூட தன்னுடைய தாய் பசுவை கரெக்டாக கண்டுபிடிச்சிடும். அந்த மாதிரி அம்மா எடுத்துருந்தா சரி, ஒன்றும் இல்லாத சின்ன கை குழந்தைய பார்த்துக்கோங்க, அம்மா எடுத்துருந்தா அழுகிட்டு இருக்கும், வேற யாரா ஒருத்தருந்தா அழுக ஆரம்பிச்சிடும். அதுக்கு எப்படி தெரியும், கண்ணு திறன் கூட பார்க்க தெரியாதா இருக்கும். ஆனால் சயின்ஸில் என்ன சொல்கிறாங்கட்டா, அம்மாவுடைய ஹார்ட் பீட் அந்த குழந்தைக்கு தெரியுமா, ஏன்னா அம்மாவுடைய ஹார்ட் பீட்டு பக்கத்துலேயே கர்ப்பத்தில் இருந்ததோ இல்லையோ, அதனால அம்மாவுடைய ஹார்ட் பீட்டு தெரியுமா,
யாருடைய ஹார்ட் பீட் நமக்கே தெரியாது, ஆனா அந்த குழந்தைக்கு எல்லாம் தெரியும். அந்த மாதிரி இது பிள்ளை தேற்றம் அப்படின்னு பெயர். இப்ப இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு அப்படின்னு கேட்டானா, இப்போ பால் கொடுக்கிறேன்னு வந்தா இல்லையா, அந்த பாலை காட்டுது இந்த குழந்தை. பேச்சு முளையுண்ட பிள்ளை வேணா அப்படின்லாம் சொல்றான், பேச்சு முளையுண்ட பின்னை அப்படிங்கிற சொல்றான். பாலை சாட்டப்பறம் இது அம்மாவுடைய பால் இல்லைன்னு கண்டுபிடிச்சிடான். இது தாய்ப்பால் இல்லை, இது பேய்ப்பால் அப்படின்னு அதை கண்டுபிடிக்கிறான். அதுல விஷம் வேற இருக்கா, அதனால பாலையும் குடிச்சு விஷத்தையும் குடிச்சு அது வழியாக அவளுடைய உயிரையும் கொடுத்தான். பிராணான் பபௌ அப்படிங்கிற லுப்த புனர்பவாயான், அவளுடைய பிராணையும் குடிச்சுட்டான் என்று. ஐயோ பிராணம் போயிடுச்சு, இன்னும் அடுத்ததுன்னா அடுத்து ஒண்ணும் கிடையாது, உனக்கு ஜென்மம் கிடையாதுன்னு சொல்றான். உனக்கு இனிமே ஜென்மம் கிடையாது அப்படின்னு சொல்றான். அந்த அளவு அனுகிரகம் அவனுக்கு ஒரு பக்கம். பிள்ளை தேற்றம் அப்படின்னா என்னன்னு கேட்டா ரெண்டு அர்த்தம். ஒன்னு, குழந்தைகளுக்கே ஒரு ஞானம்னு ஒண்ணு இருக்கு, தாய் யாரு நூத்தி யாருன்னு கண்டுபிடிக்கும். அந்த மாதிரி தாய்ப்பால் எது பேய்ப்பால் எதுங்கிறதையும் கண்டுபிடிச்சு, இவள் ஒழிக்க வேண்டிய பேய் இவள், இவள் தாய் இல்லை, எல்லாரும் நினைச்சிருந்ததா இவள் நம்ம குலத்தை சேர்ந்தவள், இவரும் ஒரு ஆயர் குலத்தை சேர்ந்தவள், அந்த மாதிரி ட்ரெஸ் கொண்டு வந்துருக்க. ஆனா கண்ணன் தான் கண்டுபிடிச்சு இவள் ஒழிக்க வேண்டியவள், அவளை ஒழிச்சா இல்லையா. இது பிள்ளை தேற்றம், அதான் ரசஜானம் அப்படின்னு பிள்ளை அழகா சாதிக்கிற பிள்ளை தனத்திலே உண்டாயிருக்கிற ரசஜானம். இந்த பிள்ளை குழந்தைக்கு இருக்கக்கூடிய ரசஜானம் யாருக்கும் இருக்கும், யாருக்கும் இருக்க அப்படி. அது மட்டும் இல்லாமல் அவளை ஒழித்ததோடு மட்டும் இல்லாமல் அவளுடைய பிராணனை போற்றினது மட்டும் இல்லாமல் இனி உனக்கு பிராணம் கிடையாது, அதான் இனி உனக்கு ஜென்மம் கிடையாது, இந்த ஜென்மத்தில் தொலைஞ்சிடும், இனி உனக்கு ஜென்மம் கிடையாது அப்படின்னு ஒரு அனுகிரகம் பண்ணா இல்லையா, அதை எல்லாரும் கொண்டாடு. அதுதான் தேற்றம். அதை சுவாமி தேசிகன் சொல்ற பிராணஸ்தனந்தயம் அவைமி பரம் புமாம்சம் அப்படிங்கிற. என்னைக்கு நீ அவளுடைய பிராணனையும் பாலையும் சேர்த்து குடிச்சிட்டும் அவளுக்கு புனர்ஜென்மம் கிடையாதுன்னு பண்ணியோ அப்ப நீ பரம புருஷன். ஏன்னா புனர்ஜென்மம் கிடையாதுன்னு பண்றவன் யாரு, புருஷ சூக்தத்திலே ஜென்மம் இல்லாதபடி மோட்சம் கொடுக்கக்கூடியவன் பரமபுருஷன் எம்பெருமான்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட பரம்புமாம்சம் பரம புருஷன் வேதத்துல மோட்சத்தை கொடுக்கறது சொல்லும் போதெல்லாம் புருஷன் புருஷன்ற வாக்கு பல இடத்துல இருக்கு. அப்படிப்பட்ட பரம புருஷன்கிறது அன்னைக்கு ஸ்தாபிக்கிறான், அவளுக்கு மோட்சத்தை கொடுத்து அவளுக்கும் ஜென்மம் இல்லாமல் பண்ணி. ஆக பெய்யும் பூங்குழல் பேய் முலை உண்ட பிள்ளை தேற்றமும் சேர்ந்து ஓர் சாடிர செய்ய பாதமொன்றால் செய்தனின் சிறுச்சேவகமும் சிறுச்சேவகம். அதாவது பால பராக்கிரமும் அழகாக வியாக்கியானம் பண்ணிருக்காருங்க. சின்ன குழந்தைகள் இருக்க பராக்கிரமம் என்னன்னு கேட்டானா, ஒரு வண்டி அப்படி சுத்தின்று ஓடி வர சகடாசுரன் வர ஒரு தன்னுடைய திருக்காலினாலே திருப்பாதத்தினாலே திருப்பாதத்தினுடைய நுனியினாலே அந்த சகடத்தை அப்படி தள்ள அது அப்படியே பொடி பொடியா போயிடும். ஒரு சாடு ஒரு பெரிய சகடம், பெரிய மாட்டு வண்டி. ஒரு வண்டி மாட்டு வண்டினா அந்த காலத்துலலாம் அடியனே பார்த்துருக்கேன், ஒரு மாட்டு வண்டி அப்படின்னா அந்த வண்டியில கிட்டத்தட்ட 50 மூட்டை நெல் ஏற்றுவோம். அதுல ஒரு மூட்டை கூட நம்மளால தூக்க முடியாது, 50 மூட்டை நெல் ஏற்றுவா, அதை 2 மாடு இழுத்துன்னு போகும். அப்படிப்பட்ட பெரிய வண்டி அப்படி சுத்தின்னு வருதான். அப்படிப்பட்ட பராக்கிரமம் உள்ள வண்டி அசுராவேசம் வேற சக்கரத்தை சுத்தின்னு வரைச்ச தன்னுடைய கால்நாளே ஒரு விசித்திர சரித்தம் அப்படின்னா, ஒரு பாதத்தாலே ஒரு விலட்சணமான அசுராவேசத்திலே ஊர்ந்து வருகிறதான சகடமானது நசிக்கும்படியாக பண்ணுகிற உன்னுடைய பால பராக்கிரமமும் அப்படிங்கிற. எங்க கேட்டிருக்கோம் நம்ம இந்த மாதிரி கதையை எங்கேயுமே கேட்க முடியாது. ஒரு குழந்தை வந்து தன்னுடைய கால்னாலே அதை உதைத்தது, அது குடி குடியாச்சுன்னா எங்கே கேட்க முடியும் பால பராக்கிரமம். அது மாத்திரம் இல்லாமல் செய்ய பாதம் ஒன்றாங்க, செய்யனா சிவன் தான், எத்தனை மிருதுவான ஒரு பாதம். நேற்றுதான் பார்த்தோம் கிருஷ்ண அவதாரத்துல கடைசி காலத்துல அந்த அவதாரம் முடிக்கும் போது கண்ணனுடைய திருப்பாதத்திலே அம்பு போடுறான் ஒரு வேடம். ஏண்டா அப்படின்னு கேட்டா, அந்த பாதத்தை நான் மானுடைய அவயவம் நினைச்சுட்டேங்க, மான் மாதிரி அத்தனை மெதுவா இருக்குமா. அப்போ கடைசி காலத்துல கண்ணனுடைய பாதம் அப்படி இருந்ததுன்னா குழந்தையா இருக்கும்போது எப்படி இருக்கும், எப்பவுமே குழந்தையா இருக்கும்போது பாதம் பிஞ்சா இருக்கும், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா இது பிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் அந்த காலத்திலேயே அந்த சகடாசுரனை சகடாசுரத்தாட நேற்று கர்ப்பங்கிற பாதுகாப்பு சகடாசுரனையும் ஓய்ச்சாலியும். அந்த மாதிரி அது மாத்திரம் இல்லாமல் சிவந்த உடனே அந்த பாதத்துக்கு என்ன ஆகும், மிருதுவான அந்த பாதத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னு யசோதி பிராட்டி நினைச்சாளா. எல்லாரும் அந்த வண்டி உடஞ்சு போச்சுன்னு ஆச்சரியமா பாக்குறா, இந்த திருவடிப்பட்ட வண்டி உடஞ்சு போச்சு. ஆமா குழந்தைதான் வண்டி மேல வெட்டி உதச்சிதுங்கிறா, குழந்தைகள்லாம் பக்கத்துல இருக்க பசங்கள்லாம் யாரும் நம்ப தயாரா இல்லை,
ஆனா யசோதை பிராட்டி மாத்திரம் என்ன பண்றாங்க கேட்டா அந்த பாதத்தை தடவி கொடுக்கறாளா, ஏன்னா அதுக்கு ஏதாவது ஆயிருக்கும். தஸ்பர்ஷ தத்பாத பலம் யசோதா அப்படின்னு ஆழ்வார் சுவாமி சாதிக்கிறார், தடவி கொடுத்தாள். அந்த மாதிரி ஆழ்வார்க்கு அந்த பாவமும் இருக்கு, உன்னுடைய அந்த திருவடியை வச்சுன்னா இது செய்யணும் அப்படின்னு தோன்று. மிருதுதரான்னு சொன்னால் மிருதுவான பாதத்தினால போய் இது வண்டியை உடைச்சி அது குடிப்பொடி ஆக்கினியே. எல்லாத்துக்கும் மேல கடைசியில ஒண்ணு என்ன நெய்யோன் வார்த்தைகள் அன்னைகோள் கொள்ள நீ உன் தாமரை கண்கள் நீர் மல்க நெய் சாட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தை யாரோ வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டா யசோதை கிட்ட. உடனே கையில கோலை எடுத்துட்டார். உடனே பகவான் தன்னுடைய தாமரை பூ போலே இருக்கக்கூடிய திருக்கண்களிலே நீர் மல்க தயத்தோட எம்பெருமான் வந்த நிலையை கொள்ளும் அதை நினைச்சு பார்க்கிறார் ஆழ்வார். நெய்யை கடவு கொண்டான் இன்னும் வார்த்தா பிரஸ்தாவத்திலே மேகியானதா யார் கையிலே ஒரு துரும்பை கொள்ள அத்தியந்த சுந்தரனான நீ உனக்கு தகுதியாய் தாமரை பூ போலே இருக்கிற கண்கள் அச்சத்தினாலே நீர் மல்கும்படி அடிபடுகிறது என்று அடிபடுகிறது என்று வேதனைத்து நின்ற நிலையும் வந்து என் நெஞ்சை நீராக்கால் நின்றன என்கிறார். அதாவது உன்னை பயமுத்தலும் அப்படின்னு நினைச்சாங்க அம்மா, ஏதோ நெய் சாட்டியாமே அந்த போய் நெய் சாட்டியாமே அப்படின்னு உன்னை பயமுறுத்துவதற்காக அப்படி மிரட்டிண்டே கையில ஒரு சிறு கோலை கையில எடுக்க ஏதோ அதுக்கு பயந்த மாதிரி நீ நினைச்சி நீயா பயப்படுறவன், சகல லோகம் உன்னை பார்த்து பயப்படும், யமன் உட்பட உன்னை பார்த்து பயப்படுறான். ஆனால் அப்படிப்பட்ட நீ அம்மாவுக்காக அதுவும் தாமரை கண்கள் நீர் மல்க உனக்கே அசாதாரணமாய் தாமரை பூ போலே இருக்கிற திருக்கண்கள் ஜலம் பிரவகிக்க ஏதோ கண்ணால் அழுதான்னா நிறைய பேர் கண்ணை ஜலம் விட்டு அழுவா நம்மளும் பார்த்துருக்கோம், கண்ணை ஜலம் விட்டு அடற அப்படின்னு. ஆனா இந்த கண்ணை பார்த்தாலே மலர்ந்து தாமரை பூ போலே இருக்கிற அழகான திருக்கண் இது அழக்கூடாது. இந்த கண்கள் தாமரை கண்கள் நீர் மல்க அதுல இருந்து ஜலம் பிரவகிக்க பயந்து பயந்து இருந்தானா இந்த தாமாம் விமோகயதி தீரபியத்விபேதி அப்படிங்கிற பாகவதத்தில் உன்னை பார்த்தா பயத்துக்கே பயம் உரிமையப்பா, அப்படிப்பட்ட நீ அன்னைக்கு பயந்தே ஆனால் அது எப்படி இருக்கும். தாமாம் விமோகயதி, ஏன்னா முழுதும் வெண்ணெய் அடைந்து தொத்துண்ணும் முழுதல சிறு காமிரி தாமரை எழுக்குள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எழுகும் நிலையும் வெண் தயிர் தோழ்ந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் அணிக்கோள் செஞ்சிறுவாய் நினைப்பதுவும் தொழுகையும் இவை கண்ட அசோதை. ஒரு பக்கம் பார்த்தா அழுதுன் இருக்கான், ஒரு பக்கம் பார்த்தா பயம் நின்றுக்கான், கண்ணை பார்த்தா ஜலஜலமா குட்டின் இருக்கு, கையில பார்த்தா அம்மா மன்னிச்சிருவான்னு கை கூப்பின் இருக்கா, இது என்ன நிலை அப்படின்னு குலசேகர அவர் சொல்ற. யசோதை புரட்டி எல்லாத்தையும் பார்த்தாராம், இதெல்லாம் இந்த அனுபவம் மொத்தத்தையும் யசோதை புரட்டி எல்லாம். அதனாலே நீ நின்ற நிலை அதை நான் இப்ப நினைச்சு பாக்குறேன், அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு என் கண் முன்னே நடக்கிற மாதிரி இருக்கு. அதனால என் நெஞ்சை நீராக்கா நின்றன என்கிறார். என் நெஞ்சை அப்படியே ஜலமாகவே மாறிடும் மொத்தம், என் நெஞ்சை உருக்குகின்றன அப்படின்னு. ஏன்னா யசோதை பிராட்டி விஷயபுராட்டி அழகா சொல்ற, யசோதை பிராட்டி கட்டி போடும்போது விரற்றாலும் கண்ணன் துஷ்ட அப்படிங்கிற அதிசஞ்சல சேஷ்டிதான் எதி சக்னோஷி கட்சத்துவம் அதிசஞ்சல சேஷ்டிதான் அப்படி சஞ்சல தேசியில போக்கிரி பெயரு என்ன போக்கிரி தர பண்ற முடிஞ்சா உன் தொலைச்சுடுறேன் பார் அப்படின்னு பயமுறுத்தராம், முடிஞ்சா பாத்துக்கோ நான் உன்னை கட்டி போடுறேன் முடிஞ்சா விடுபட்டுக்கோ எதி சத்தனோட்டி சத்தம் போக்கிரி பணியிலே சொல்றாளா. கண்ணனை போய் அதாவது கட்ட முடியுமா, எதி சத்தனோஷி கட்சத்துவம் அதி சஞ்சல தேசிக்க முடிஞ்சா கட்ட ஒத்துக்கோ என்று சொல்லி யசோதை கட்டு போட எம்பெருமான் என்ன பண்ணான், உன்னுடைய கட்டிலிருந்து என்னாலே விடுபட முடியாது அப்படின்னு சொல்லி கட்டுப்பட்டு நிற்கிறாங்க. அந்த மாதிரியா இங்கே யசோதைக்கு முன்னாடி பயந்து நிற்கிறான், பயப்படாமல் இருக்க முடியாதுங்கிற மாதிரி பயந்து நிற்கிறான். அப்ப நெய்யுன் வார்த்தையில் அன்னைக்கு கொள்க நீ உன் தாமரை கண்கள் நீர் மல்க, அழகான வார்த்தை தாமரை கண்களிலே அப்படி நீர் மல்கினால் எப்படி இருக்கும், நீர் கொட்டினால் எப்படி இருக்கும், பையவே நீ உன் அப்படின்னு சொல்லும்போது பிள்ளை சாதிக்கிற அத்தியந்த சுந்தரனான நீ உனக்கு தகுதியாய் தாமரை பூ போலே இருக்கிற அப்படின்னு, ஏற்கனவே அத்தியந்த சுந்தரனாக இருக்கக்கூடியவள் அப்படி தாமரை பூ மலர அதிலிருந்து நீர் வந்தால் எப்படி இருக்கும் அதையெல்லாம் கூட நினைச்சு பார்த்துக்கிற. கண்கள் அச்சத்தினாலே நீர் மல்கும்படி அடிபடுகிறது என்று பேகனித்து நின்ற நிலையும், ஐயோ அடி வரப்போறதே எனக்கு அப்படின்னு பேகனித்தினா பயந்து அப்படின்னு அர்த்தம், பயந்து பயந்து நின்று
நிலை கொல்லியோ இது என்னென்றே மேலும் மேலும் உருக்குகின்றன அப்படிங்கிற ஆக போன பாட்டிலும் இந்த பாட்டிலும் வளர்ந்தவாறு அப்படின்னு சொன்னதே அழகா வர்ணிக்கிறார். ஆயப்பாடியிலே நவநீத லீலைகள் எத்தனையோ கண்ணன் பண்ணான். நவநீத லீலைங்கிறது ஒரு லீலை இரண்டு லீலை இல்லை, அதுவே ஆயிரக்கணக்கான லீலை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்திலும் நவநீத லீலை நடந்திருக்கு, நித்தியம் உண்டு, நித்தியம் எல்லாருடைய கிரகத்திலும் உண்டு. அப்படின்னா எத்தனை நடந்திருக்கலாம். அதனுடைய உச்ச கட்டம்தான் இந்த யசோதை பிராட்டி அந்த கண்ணனை மிரட்டின லீலை அப்படிங்கிறது. அதற்கு கண்ணன் கட்டுப்பட்டான்ங்கிற அழகு இருக்கு இல்லையா, அது எம்பெருமானுடைய எந்த லீலையிலுமே பார்க்க முடியாத ஒரு அனுபவிக்க முடியாத ஒரு அழகு. கட்டுப்பட்டான் அப்படின்னும் கஷ்டப்பட்டான் அப்படின்னும் கண்ணன் அழுது கொண்டிருந்தான் அம்மாவுக்கு பயந்து அப்படின்னும் இது பிதாமகரான பீஷ்மர் முதலானவர்கள் எல்லாம் அப்படி பீஷ்ம ஸ்துதியிலே செல்லும் போது தாமாம் விமோகயதி வீரபி எத் விபேதி அப்படிங்கிற ஆயிரத்தெட்டு கதை இருக்கட்டும் தான், நான் உனக்கு முன்னாடி யுத்தம் எல்லாம் இது பண்ணியிருக்கேன், எத்தனையோ யுத்தம் எல்லாம் பண்ணியிருக்கேன், உன்னுடைய பல சேவைகளை எல்லாம் நான் தெரிவித்திருக்கேன் இல்ல, ஆனால் எல்லாத்துக்கும் மேலாக முக்கியமாக நீ அதுக்கு யசோதை பிராட்டி முன்னாடி கட்டுப்பட்டு நின்றா இல்லையா, அதுதான் எனக்கு அப்படியே பக்கத்துல முன்னாடி நிற்கிறது என்பதாக பீஷ்மர் சாதிக்கிறார். அந்த மாதிரியாக இவர் அதாவது குந்தியும் சொல்கிறார், எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். பீஷ்மர் சொல்வதற்கு மேலே குந்தி சொல்லக்கூடிய ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தோமானால் கோப்பியாத தேஸ்வை கிருதாதி தாமதாவது யாத்தேத சாஸ்கிருத நிலாஞ்சன சம்பிரமாட்சம் வக்ரம் நினைய பய பாவனையா சிதத்தின் கோபி ஆததே வெய் கிட்டாகி தாமதாவது, உனக்காக ஒரு கோயில் எடுத்தாள், உனக்காக ஒரு கயிறு எடுத்தாள், அந்த நிலையிலே என்னை முன்னாடி நின்றது என்னை உருக்குகிறது அப்படிங்கிற ஆக வளர்ந்த சரித்திரங்கள் என்னை உருக்கும் பெருமையை சொன்ன இந்த மூணு பாசத்திலையும் கிருஷ்ணாவதாரம் பிரதானமா பார்த்தோம். இனிமேல் அடுத்தது வேற சில அவதாரங்கள்லாம் வரப்படுகின்றன. பிராதுர்பாவாதி விருத்தைகி ரிஷகண தமனாத் பூதனா சாத்தனா ஜெய்ஹி, மூணு முதல் ஸ்லோகம் பிராதுர்பாவம் அப்படின்னு பிறந்த கதை, அடுத்து ரெண்டு வளர்ந்ததுன்னு சொன்ன முடியும். அதனால சுவாமி தேசியம் முதல்ல பிராதுர்பாவம் முதல் ஸ்லோகத்தில் சாய்ச்சிட்டார். பிராதுர்பாவாதி விருத்தைகி அதுக்கப்புறம் வளர்ந்ததுல ரெண்டு ரிஷகண தமனாத் எருதுகளை அடைக்கினது முதலானது, பூதனா சாத்தனா ஜெய்ஹி பூத்தனையை கொன்றது ஆதிபதம் போட்டிருக்கேன் மொத்தத்தையும் எடுத்துக்கணும். ஒரு உதாரணம் தான், ஆதியில சொன்னதை சுவாமி தேசியம் சாதிப்பார். அது ஆரம்பத்துல இந்த பாசுரத்துல ஆரம்பத்துல என்ன சொன்னா அது குறித்து ஆதிபதத்தை சேர்த்துக்கணும் எல்லாத்திலையுமே. இந்த மாதிரியான சரித்திரம் அந்த பூத்தனையை கொண்டது அழகா சுவாமி தேசிகன் அந்த ஸ்லோகத்துக்கு ஏற்ற மாதிரி பூத்தனா சாத்தனான்னு போடுறவங்க அதான் அழகு இல்லை, சம்ஸ்கிருத்தில் அழகு. பூத்தனா சாத்தனாத்யைஹி மோகார்த்தம் புத்தகிருத்யைஹி கிரிவர பஜன ஸ்வீகிருத்தே ஸ்தானபேதைஹி தேஜோத்வாந்தாதி பாவாத் ஜலநிஜயநாத் பிக்ஷனாத்யை திரிபத்யாஹ பீயூஷ ஸ்பர்சனாத்யைஹி சிதிலயதி ஹரிஹி ஸ்ரீயகிருச்சேத்யதோதே. எம்பெருமானவன் தன்னுடைய பக்தர்களுடைய மனசை உருக்க பண்ணுவான், அது அவனுடைய சுபாவம். உருக்க பண்ணி பின்னே அவர்களை தன்னை அனுபவிக்கவும் செய்வான் அப்படிங்கிறது இதனுடைய சாரம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.